Hi friends, welcome to Mithu Craft and Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிறுபயிறு பாயாசம். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, பாசிப்பருப்பு பாயாசம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்னைக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ண கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அது நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நைஸாட்டு ஒரு பவுல் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து சிறுபயிறு, 1/4 கப் வந்து ஜவ்வரிசி, 1 ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது பால், அது 1st பால், இது 2nd பால். இது வந்து 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், 2 ஏலக்காவை லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ 1 டவாவை எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ளைன் ஆட்டு இந்த இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த பருப்பை லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும், அதோடய ஸ்மெல் வந்து அழகாக அந்த ஒரு ஸ்மெல் சூப்பராக வரும். அந்த ஸ்மெல் வந்தாலே போதும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பிளாக்காலாம் தேவையில்லை, லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும். ரோஸ்ட் ஆனது அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜவ்வரிசி போடுறேன். 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1 ட்ராப் வந்து நெய் எடுத்துருப்பேன். நெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக அது வந்து நெய்யோட ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அது மாதிரி என்ன சொல்லுங்க, பால் வந்து பொரிஞ்சு வரும். இப்போ நெய் இது எதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம்னா சீக்கிரமாகவும் வேகும், அப்புறம் பாயசத்தில் வந்து அந்த குட்டி குட்டியாக பால் பாலாக அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்காக தான் நம்ம வந்து வறுத்து போடுறோம். அது வந்து அந்த பால் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் ஆயிரும், லைட்டாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த மாவு மாதிரி இருக்கும், மாவு அந்த அரிசி மாவு கலரில் இருக்கும் ஒயிட் கலரில், அந்த மாதிரி பக்குவத்தில் பால் பாலாக அப்படி பொடு 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 பொடிஞ்சு வரும், அந்த நேரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த 2 ஸ்பூன் வந்து இது நெய் எடுத்துக்கிறேன். நெய் எடுத்து அது வந்து மெல்ட் ஆன உடனே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தால நம்ம தேங்காய் அந்த தேங்காவை ஆட் பண்ணுறேன். எனக்கு கிச்சனில் அந்த அடுப்புக்கு மேலே தான் எனக்கு லைட் இருக்கும், ஸோ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை ஆஃப் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், அது வந்து ஆஃப் பண்ணால் ரொம்ப இருட்டாக தெரியுது, ஸோ அதனால் தெரியாது நான் செய்கிறது, சாரி. இது வந்து லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆகும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கே தனியாட்டு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த லைட் ப்ரௌனாட்டு வரும்போது கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு அதுவும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த கிஸ்மிஸ் பழத்தை லைட்டாக போட்டுட்டு 2 வரட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தான். அப்படி ரொம்ப பவுன்னு பலூன் மாதிரி வந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னா ஓகே, எங்களுக்கு வந்து ரொம்ப பலூனாக வந்தால் பிடிக்காது, ஸோ அதனால் எங்களுக்கு வந்து லைட்டாக என்ன சொல்கிறது லைட்டாக அந்த சுருங்கின மாதிரியும் ரொம்ப விரிஞ்ச மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் என் ஹஸ்பண்ட் பிடிக்கும், ஸோ அதனால் நான் அப்படி எடுத்துட்டேன். உங்களுக்கு பலூன் மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த அந்த இதில் எடுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும், அது தேங்காவோட இதெல்லாம் அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அது சாப்பிடும்போது அந்த பாயசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக, அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நம்ம 1 பவுல் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அது வந்து மெல்ட்டான இது இருந்தாலே போதும், அந்த தண்ணி வந்து நம்ம இது எதுக்கு நான் டேரெக்டாக சேர்க்கலாம், இதில் வந்து ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்ல, ஸோ அதனால் வந்து லைட்டாக அதை வந்து மெல்ட் பண்ணி தண்ணியாட்டே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அதில் டஸ்ட்டு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக கூட ஆட் பண்ணலாம். எனக்கு அதில் டஸ்ட்டு இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து நான் அது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக லைட்டாக அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வைப்பேன். வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாட்டு. இந்த பாயசம் வந்து எங்கள் ஊர் ஃபேமஸ். கல்யாண வீடுனாலே எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் 3 பாயசம் ஆர் 5 வச்சுருவாங்க. இதில் வந்து அதில் இது ஒன்று, இது வந்து மெயின். இது இந்த பாயசம் லைட்டாக மெல்ட் ஆனாலே போதும்.
இது வந்து எங்களுக்கு இந்த இவ்வளோ இவ்வளோ வந்து இனிப்பு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்தேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணுமோ இல்லை இதோட கூட வேணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஸ்வீட் அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்மா இப்போ வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஓப்பனில் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பருப்பு வேகிறதுக்காக. இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா குக்கரில் போட்டு க்ளோஸ் பண்ணி லெட்டு போட்டு விசில் வைக்கணுனால அதில் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி அதை வந்து வேக வச்சுருங்க. 1 or 2 விசில் போட்டு வேக வச்சாலே போதும். இது வந்து லைட்டாக போட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரும்ல, வெந்து வர நேரத்தில் இது வந்து ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணுறேன். அது தண்ணி வந்து கொதிச்சு லைட்டாக ஒரு பாயில் ஆகும் அந்த நேரம் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி வந்து வறுத்து சேர்த்துருக்கனால கூடிய சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அது வந்து ஆஃப் ஃபுல்லாட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ண மசிஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். இது வந்து என்னென்னா ஆஃப் ஆட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பவுல் வந்து நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து என்றைக்குமே அந்த வைக்கிறத விட கொஞ்சம் அகலமாக இருக்கணும், இல்லைனா ஹைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா பொங்கி கீழே வழிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, இல்லைனா சிம்மில் தான் வச்சுட்டு ஆஃப் இதில் ஓப்பனில் வைங்க, இல்லைனா அப்படியே பொங்கி வழிஞ்சிடும். இது வந்து என்னென்னா அது ஸ்மாஷ் ஆயிடுச்சுல, நம்ம எடுத்து பார்த்தோம் அந்த பயிர் வந்து எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சக்கரை பாக்கு வந்து உள்ளே ஊற்றணும், இல்லைன்னா அது வேகாது. அந்த சக்கரை பாக்கு நம்ம அந்த பயிரை வேகிறதுக்கு முன்னாடி அந்த சக்கரை பாக்கு ஊற்றிட்டிங்கன்னா அந்த பயிர் வந்து வேகாது, முழுசு முழுசாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் நம்ம எடுத்து கண்டினியூஸ் பார்த்தோம்ல அது வந்து என்ன சொல்கிறது அப்படி ஸ்மாஷ் ஆச்சுல நம்ம பார்க்கும் போதே, அவ்வளோதான் நம்மளுக்கு இது ஒரு டெக்ஸ்சரே. நல்லா கொதிக்கும், தும்மு தும்முன்னு நல்லா ஒரு பெரிய பபுள்ஸ் மாதிரி வரும். நல்லா தும்மு தும்மு தும்முன்னு நல்லா கொதிச்சு அந்த இது வந்து அந்த சர்க்கரையும் அந்த பருப்பும் வந்து நல்லா மிங்கிள் ஆகி அதோட நம்ம தனியாக அந்த பருப்பு சாப்பிட்டாலே அந்த ஸ்வீட்னஸ் வந்து தனியாக தெரியும், அதுதான் நம்மளோட டெக்ஸ்சர். இது வந்து என்னென்னா செகண்ட் பால் ஊற்றுறேன், தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான். இது தேங்காய் பால் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட் பால் 1 டம்ளரும் செகண்ட் பால் வந்தது ஒரு டம்ளர் வந்துச்சு, அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் இப்போ ஊற்றினது வந்து செகண்ட் பால் ஊற்றினேன். ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சால் அது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து அதோடய ஸ்வீட்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா கொதிக்கட்டும். அது வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பயிர் வந்து கொஞ்சம் அப்படி தெரிஞ்சதுன்னா நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு பால் ஊற்றுறேன். அதை ஃபஸ்ட்டு பால் ஊற்றி உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே உங்களுக்கு அப்படி இல்லைன்னா திருப்பி வேணால் அந்த எடுத்து வேணால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ ஊற்றிக்கோங்க. அந்த சக்கரை பாக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, அது தேவைப்படாது, மேபி தேவைப்படாது. ஏன்னா கோகோனட் மில்க்லேயுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கனால பிரச்சனை இல்லை. இது வந்து ஏலக்காவை என்ன பண்ணுறேன்னா பொடி பண்ணி போடாமல் இதுக்கு வந்து லைட்டாக தள்ளி தான் போடணும். ஏன்னா அதுக்கு தான் அதான் ஃப்ளேவரே தரும். ரொம்ப பொடி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேசரிக்கெலாம் சில இதெல்லாம் போட்டோம்னா சீனியோட கிரைண்ட் பண்ணுவோம். இது அப்படிலாம் பண்ண வேணாம், லைட்டாக தள்ளுனாலே போதும். லைட்டாக ஒரு பேப்பரோ இதில் வச்சு லைட்டாக தள்ளிட்டு போடுங்க. போட்டாலும் அதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அது முழுசு முழுசாக அது தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கள் ஊர் ரொம்ப ஃபேமஸ், கல்யாண வீட்டில் வைப்பாங்க, எல்லா வீட்லேயுமே வைப்பாங்க. இது வந்து நாங்கள் அப்பளத்தோடையும் சேர்த்து சாப்பிடுவோம், பழத்தோடையும் சேர்த்து சாப்பிடுவோம். அந்த கல்யாண வீட்டில் ஃபஸ்ட்டு வருதுனாலே அப்பளத்தை உடச்சி போட்ட உடனே தான் ஊற்று வருவாங்க, அதுக்கப்புறமா தான் மோரே சாப்பிடுவோம். என்ன வந்து நாங்கள் நான் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேஷ்யூவும் அந்த தேங்காய் அதுக்கப்புறம் அந்த கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் சொன்னோம், அதெல்லாம் அதை வந்து சேர்த்து போடுங்க. இதுதான் ஃபைனலாக போடக்கூடியது. லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுனோடனே அப்படியே மேலே மிதக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ இதாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்படி வந்து நம்ம செஞ்சு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும்போது சாயந்தரம் சாப்பிடும்போது ஆசையாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா
கொஞ்சம் கட்டியாயிருச்சுன்னா தேங்காய் பாலோ இல்லைன்னா நம்மளுக்கு மில்க் இருக்கும்ல பசும்பால் இருக்கும்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூடாட்டு, அதுவே போதும். அப்படி சூடாட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.